ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணேன், அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது என்னன்னா, நம்ம மார்க்கெட்டில் காசு கொடுத்து வாங்குற ஒரு பொருளை வீட்டிலே ஈஸியாக நம்ம இயற்கையாகவே செஞ்சிடலாம். என்னென்னா, நம்ம நாள்தோறும் வாங்குகிற பாலில் இருக்கிற பாலாடையெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம வீட்டிலையே நெய் தயாரிச்சிடலாம். அதுதான் இந்த வீடியோ. நான் இதுக்கு முன்னாடியே நெய் செய்யறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் ரெண்டு அட்டெம்ப்ட் பண்ண ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டெய்லியும் வாங்குகிற பசுமாட்டு பாலில் காய்ச்சின உடனே அதை ஆற விட்டிங்கன்னா அது மேலே ஒரு ஆடை படரும். அந்த ஆடையை ஒவ்வொரு நாளுமே எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ அல்லது ஒரு பாத்திரத்துலேயோ எடுத்து போட்டு அதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நாள் ஆக ஆக அதிகமாகும். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்காவோ அல்லது வாரத்துக்கு ஒருக்காவோ நீங்கள் வந்து அந்த ஆடையை வந்து நீங்கள் வெண்ணையாக மாற்றி நெய்யாக காய்ச்சிக்கலாம். நான் எனக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பாக்ஸ் வந்து நான் ரெண்டு வாரம் ஃபுல்லாக தேக்கி வச்சேன். அந்த ஆடை தான் இந்த ஆடை. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் இதில் ஒரு பகுதியை போட்டு நல்லா ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா சுத்த விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் வெண்ணெய் வந்து அதிகமாக வரும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இப்போ கொஞ்சம் போட்டுட்டு இதில் ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்குமே கேப் விட்டு நல்லா நீங்கள் மிக்ஸியை ஓட விடுங்க. அப்போது இது நல்லா வெண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். நீங்கள் ஐஸ் வாட்டர் அதிகமாக ஊற்றினா தான் வெண்ணெய் நல்லா மேலே மிதக்கும். கம்மியாக ஊற்றினீங்கன்னா அது இன்னமே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஓட விட்டாச்சு. ஓட விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொஞ்சம் திரண்டு வந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு டைம் நல்லா ஓட விட்டோம் அப்படின்னா இன்னுமே நிறைய வெண்ணெய் வரும். நீங்கள் இப்போ பாருங்கள், இன்னும் செகண்ட் டைம் நான் அரைச்சி முடிச்சுட்டு இன்னொருக்க காட்டுறேன். இன்னொருக்க வெண்ணெய் எப்படி மேலே திரண்டு வருது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸியில் நல்லா இதை ஓட விட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வெண்ணெயெலாம் நல்லா திரண்டு வரும். நீங்கள் இந்த மெத்தடில் ஏற்கனவே வீட்டில் நெய் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை பாக்கெட் பால்லேயே நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் அப்படின்னா அவங்களும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். திட்டத்தட்ட நம்ம ஃபைனல் ப்ராசஸை நெருங்கிட்டோம். இதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மூணாவது தடவை அரைச்சி நல்லா திரண்டு வந்துருச்சு வெண்ணெய். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி ஒரு பவுலில் நீங்கள் ஐஸ் வாட்டர் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வெண்ணெயெல்லாம் வர்றதில் இதெல்லாம் உருட்டி அந்த பவுலுக்குள்ளே ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. அப்போ தான் வெண்ணெய் வந்து கரையாமல் அப்படியே தின்னாக இருக்கும். இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஆடையுமே இதே ப்ராசஸில் மிக்ஸியில் கொஞ்சம் போட்டு அதில் ஐஸ் வாட்டர் நிறையா ஊற்றி இதே மாதிரி நல்லா வெண்ணெய் வர வரைக்கும் அரைச்சி இதே மாதிரி செய்யுங்க. நான் இதுக்கு முன்னாடியே ரெண்டு தடவை செஞ்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. என்ன பண்ணேன்னா, நான் பாக்கெட் பாலில் செஞ்சேன். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் தேடி பாருங்கள், பாக்கெட் பால்லையும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. நான் அதனால் இந்த தடவை பசுமாட்டு பாலில் செஞ்சேன், சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதுலேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, நான் ரெண்டு தடவை பண்ணியுமே ரெண்டுமே ஃபெயிலாக தான் ஆச்சு. ஆனால் அப்போ கூட நம்ம இந்த விஷயத்த விட்டுருணும், நமக்கு வரமாட்டுக்கு நான் விடலை. இப்போ நமக்கு ஒரு இலக்கு இருக்குது அப்படின்னா அந்த இலக்கு அடைய நம்ம நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அடைய முடியல அப்படின்னா அந்த இலக்கு அடையிறதுக்கான பாதையை தான் மாற்றணுமே தவிர அந்த இலக்கை மாற்றக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உணர்ந்துக்கிட்டேன். நான் சேர்த்து வச்ச எல்லா ஆடையுமே மிக்ஸியில் அரைச்சி வெண்ணெயாக மாற்றி இந்த பவுலில் போட்டிருக்கேன். நான் 2 வீக்ஸ் சேர்த்து வச்சதுனால எனக்கு இவ்வளோ வெண்ணெய் இருக்குது. ஆனால் வெண்ணெய் பார்க்குறதுக்கு அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அதை நெய்யாக காய்ச்சும் போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய சேர்த்து வச்சுட்டு காய்ச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டர். இப்போ வாங்க நம்ம நெய்யாக மாற்றலாம். நம்மக்கிட்ட இருக்க எல்லா வெண்ணெயையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். நான் மொத்தமாக சேர்த்துட்டேன். வெண்ணெயோட அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமே வச்சுக்கோங்க, ஏன்னா அது பொங்கி வர மாதிரி இருக்கும். ஸோ கீழே விழுறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது.
இப்படி பொங்கி வரும்போதே நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு அதை அப்படியே சுற்றி கிண்டிகிட்டே இருங்க. அப்படின்னா மேலே பொங்கி வர்றது கீழே விழாமல் இருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சிகிட்ருக்கும் போதே வீடு முழுக்க அந்த நெய்யோட வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நான் இதில் வெந்தயமும் முருங்கை இலை இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. என்கிட்ட முருங்கை இலை இல்லை, அதனால் நான் போடலை. இது செய்யும்போது நீங்கள் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கும் போது தான் அது நல்லா உருகி நல்லா டார்க்கு எல்லோவாக மாறும். நம்ம இதை பார்க்கும்போது நம்ம நினைப்போம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக நான் ஏதோ கலந்துருக்கேன் அப்படின்னு. ஆனால் உண்மையில் எதுவுமே நான் கலக்க இப்போ அந்த பொங்குறது எல்லாமே ரொம்பவே கம்மியாகி நல்லா வெண்ணெய் நல்லா உருக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கரண்டியை விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த கட்டிக்கிட்டே ஒரு பன்னீர் மாதிரி இருக்கும். அது என்னாச்சுன்னா நம்ம சட்டியில் அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த டைம்லேயும் நல்ல ஸ்மெல் அதிகமாக வரும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.